ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் ஒரு ப்ராப்ளம் எடுத்துட்டு அதை எப்படி டிசைன் பண்ணுறது யூசிங் பிஎல்ஏ அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் எடுத்திருக்கேன் அப்படின்னா, டிசைன் ஏ காம்பினேஷனல் சர்க்கியூட் யூசிங் பிஎல்ஏ. தி சர்க்கியூட் அக்செப்ட்ஸ் 3-bit நம்பர் அண்ட் ஜென்ரேட்ஸ் அண்ட் அவுட்புட் பைனரி நம்பர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் தி இன்புட் நம்பர். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்புட்டில் நம்ம எத்தனை நம்பர் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 3-bit எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த அவுட்புட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் தி இன்புட் நம்பர். உங்களுக்கு நல்லா தெரியும் 3-bit அப்படின்னா எத்தனை காம்பினேஷன்ஸ் நமக்கு வரும், 2^3, 8. அப்போது 8னு நம்ம என்ன பண்ணணும், 0-7 வரைக்கும் எழுதிக்கணும். அதுதான் நம்மளோட இன்புட் நம்பர். அப்போது நான் 0-7 எடுத்துக்கிட்டு அதுக்கு அவுட்புட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ அவுட்புட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் தி இன்புட் நம்பர். ஓகேவா? ஸோ இதுக்கு நான் வந்து பிஎல்ஏ டிசைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பிஎல்ஏ டிசைனில் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ட்ரூத் டேபிள் ஃபார்மேஷன் ஃபார் தி கிவன் ப்ராப்ளம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது 3-bit என்னோட டெசிமல் நம்பரை நான் ஃபஸ்ட் எழுதியிருக்கேன், 0-7 வரைக்கும் நான் எழுதியிருக்கேன். அடுத்தது என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, இந்த டெசிமல் நம்பரை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்ன்றதும் நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6 எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஸ்கொயர் 36, 7 49, 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா 9. அப்போ இந்த நம்பருக்கு கரஸ்பாண்டிங்காக என்ன ஸ்கொயர் வேல்யூ அப்படிங்கிறத நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாமில் நீங்கள் வந்து இதை எழுதணுன்ற அவசியம் இல்லை. இந்த ஃபஸ்ட்டு 2 காலமும் நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம், 3rd காலமும் 4th காலமும் மட்டும் நீங்கள் வந்து எழுதலாம். இது வந்து நான் எதுக்கு இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக நான் இதில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சரி, இப்போ என்னோட ட்ரூத் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்ஸ் அவுட்புட்ஸ். அப்போ இன்புட் உங்களுக்கு நல்லா தெரியும் 3-bit. அப்போ 3-bitனா நான் என்னென்னு எடுத்திருக்கேன், ABCன்னு எடுத்திருக்கேன். ஓகே? அப்போது இப்போ இதில் அவுட்புட் எத்தனை பிட்டு வரும், என்னென்ன எழுதணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் அது கன்ஃபியூஷன் இருக்கும். அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, 0 ஸ்கொயர் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 0 தான் வரப்போகுது. ஓகேவா? இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறீங்க, மேக்ஸிமம் நம்பர் என்னது, 7. அதை 7 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 49. அப்போ 49ங்கிறது என்னோட டெசிமல் நம்பர். அப்போ இந்த டெசிமல் நம்பருக்கு ஈக்குவலன்ட் பைனரி வேல்யூ என்னன்னு பாருங்க. அப்போ இங்கே ஈக்குவலன்ட் பைனரி வேல்யூ என்ன வருது அப்படின்னா 11001 வருது. ஓகேவா? அப்போ மேக்ஸிமம் எத்தனை பிட்டு வருதுன்னு வரைக்கும் நீங்கள் பார்க்கணும். இப்போ 2, 4, 6 bit இருக்கு. அப்போது அவுட்புட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 6 அவுட்புட் வர மாதிரி உங்களோட ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே? இப்போது எனக்கு அவுட்புட் வந்து பைனரிங்கிறதுனால நான் அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, B1, B2, B3, B4, B5, B6 எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஏன் வந்து நீங்கள் B6 வரைக்கும் எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால், 49ங்கிறது டெசிமலு, அதை பைனரியை கன்வெர்ட் பண்ணுறப்போ எனக்கு 6 bit எனக்கு வேல்யூ வர்றதுனால நான் டோட்டல் அவுட்புட்ஸ் எத்தனை எடுத்திருக்கேன், 6 அவுட்புட்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா காம்பினேஷனுக்கும், 6 அப்படின்னா அதோட ஸ்கொயர் வந்து 36, இது டெசிமல் நம்பர். ஸோ இப்போ இதுக்கான பைனரி வேல்யூவை நீங்கள் எழுதணும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு இன்புட்டுக்கும் ஸ்கொயர் பண்ணி வந்த வேல்யூக்கு பைனரி ஈக்குவலண்ட்டை நீங்கள் கொண்டு வந்து இங்கே எழுதணும் அவுட்புட்டில். ஓகேங்களா? ஸோ இதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, மின்டர்ம்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ எனக்கு டோட்டலாக 6 ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ இந்த 6 ஃபங்க்ஷனுக்கும் இந்த டேபிள்லேருந்து நான் என்ன பண்ணணும், மின்டர்ம்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் மின்டர்ம்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் மூவ் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபங்க்ஷன் 5ல் ஸோ எல்லாமே எனக்கு 0 தான் இருக்குது. எந்த ஒரு இன்புட் காம்பினேஷனுக்கும் எனக்கு அவுட்புட் 1 வரலை. ஸோ அதனால் என்ன பண்ண முடியாது, எனக்கு ஃபங்க்ஷன் 5க்கு மின்டர்ம்ஸ் எதுவுமே இருக்காது. அதனால் நான் வந்து அப்படியே டேஷ்ன்னு போட்டு விட்டுருக்கேன். ஓகேங்களா? சரி, இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஸ்டெப் நம்பர் 2,
ஸோ ஸ்டெப் நம்பர் டூ என்ன நம்ம சொல்லியிருக்கோம், கேம் அப் சிம்பிளிஃபிகேஷன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோடது வந்து எத்தனை காம்பினேஷன் வரைக்கும் இருக்குது, 7 வரைக்கும் இருக்குங்கிறதுனால இங்கே 3 வேரியபிள் கேம் அப்பை எடுத்து ஒவ்வொரு அவுட்புட் ஃபங்க்ஷனுக்கும் என்ன எக்ஸ்ப்ரெஷன் வருதுங்கிறத நம்ம கேம் அப்பை யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், கேம்அப்க்கு அப்புறமா ப்ரோக்ராம் டேபிளை ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ ப்ரோக்ராம் டேபிள்னால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் எத்தனை ப்ராடக்ட் டேர்ம்ஸ் இருக்குன்னு பாருங்கள், அந்த ப்ராடக்ட் டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு டேப்லெட் பண்ணிடுங்க. சப்போஸ் ஏதோ ஒரு ப்ராடக்ட் டேர்ம் வந்து 2 ஃபங்க்ஷனில் இருக்குது, 3 ஃபங்க்ஷன்லேயும் சேமாக இருக்குது அப்படின்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுங்க. ஒரு டைம் மட்டும் நீங்கள் போட்டால் போதும். இப்போ இந்த 6 ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்கனாலும் எந்த ஒரு ப்ராடக்ட் டேர்முமே எனக்கு ரிப்பீட் ஆகலை, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட எல்லா ப்ராடக்ட் டேர்மையும் நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஒவ்வொரு ஃபங்க்ஷன் தட் இஸ் B1 என்ன ஃபங்க்ஷன் வருது, ப்ராடக்ட் டேர்ம் என்ன வருது அப்படின்னா ABன்னு வருது. B2 எனக்கு 2 ப்ராடக்ட் டேர்ம் இருக்குது, அதே மாதிரி B3 2 ப்ராடக்ட் டேர்ம் இருக்குது. அப்போ எல்லா ப்ராடக்ட் டேர்மையும் நான் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிட்டேன். ஓகேங்களா, ஸோ ப்ராடக்ட் டேர்ம் எடுத்து எழுதுனதுக்கப்புறமா இன்புட்ஸ் அவுட்புட்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அந்த வேரியபிள் மிஸ் ஆகுதுன்னா டேஷன் போடுங்க. அவைலபிளாக இருக்குது அப்படின்னா இது SOPங்கிறதுனால A to Z வரைக்கும் என்ன வேரியபிளாக இருந்தாலும் 1 ரெப்ரசென்ட் பண்ணுங்கள், அதர்வைஸ் 0. ஓகே, இப்போ ஒரு ப்ராடக்ட்டும் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனில் மட்டும் இருக்குது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் 1 போட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் டேஷ். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸில் நான் எதையுமே காம்ப்ளிமெண்ட் பண்ணலை. எனக்கு என்ன ஃபங்க்ஷன் வந்ததோ, சிம்பிளிஃபை பண்ணி என்ன வந்ததோ அதையே தான் நான் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். அப்போ இங்கே TTTTங்கிறது வந்து என்னோட ட்ரூ வேல்யூ. ஸோ ஜென்ரல் ஃபார்மேட் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா T/C. டிங்கிறது ட்ரூ, சிங்கிறது காம்ப்ளிமெண்ட். நான் இங்கே வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனையுமே நான் வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஓகேவா, ஸோ அதனால தான் எல்லாமே ட்ரூன்னு எழுதியிருக்கேன். ஸோ லாஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா PLA டயக்ராம். ஸோ இந்த PLA டயக்ராமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எத்தனை நம்பர் ஆஃப் இன்புட் பஃபர் வேணுங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, எவ்வளோ இன்புட் வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அத்தனை நம்பர் ஆஃப் இன்புட் பஃபர் நமக்கு வேணும். அப்போ இங்கே இன்புட் வேரியபிள் 3 வேரியபிள் ABC. அப்போ இன்புட் பஃபரும் எனக்கு எத்தனை வேணும், 3 பஃபர் தான் வேணும். ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க ப்ராடக்ட் டேர்ம்ஸ், நம்பர் ஆஃப் ப்ரோக்ராமபிள் அண்டு கேட்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் டேர்ம்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் டேர்ம்ஸ் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் டோட்டலாக 7 ப்ராடக்ட் டேர்ம்ஸ் இருக்கு. பாருங்க, டோட்டலாக 7 ப்ராடக்ட் டேர்ம்ஸ் இருக்கு. அப்போது நம்பர் ஆஃப் அண்டு கேட்ஸ் ரெக்கவர்ட் வந்து எனக்கு 7. ஓகே, அடுத்தது ப்ரோக்ராமபிள் ஆர் கேட்ஸ் எத்தனை வேணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ எனக்கு எத்தனை அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, டோட்டலாக 6 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. பட் ஒரு ஃபங்க்ஷன்ஸ்ல எல்லா வேல்யூமே 0, அதில் மின் டேர்மே இல்லை. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் நான் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதிலிருந்து உங்களுக்கு PLA டயக்ராம் போடுறது ரொம்பவும் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.